இப்போ இந்த இன்டர்நெட் அடிக்ஷன்ற வார்த்தை நம்ம நிறைய கேட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி இன்டர்நெட்டுக்கு அடிக்ட் ஆகுறது இப்போ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களால ஃபோன் பார்க்கறத நிப்பாட்ட முடியல. அது எதனால் நடக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பார்ப்போம். இந்த இன்டர்நெட் அடிக்ஷன்னா என்னன்னா, நம்ம ஸ்க்ரீன் டைமிங் இருக்குல்ல, எவ்வளோ நேரம் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறது, டேபு கம்ப்யூட்டர் அந்த மாதிரி எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கோம், எக்ஸஸ் அமௌண்ட்டாக பார்க்கும் போது அது அடிக்ஷன்றாங்க. இப்போ இது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த பழக்கத்தை கொண்டு வந்துடுறாங்க. இப்போ வேலையில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பிஸியாக இருப்பாங்க, வீட்டு ஒர்க் அந்த மாதிரி இருக்கும், குழந்தை வேறு அழுதுகிட்டே இருக்கும், சரி அழுவை நிப்பாடுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்க்ரீன் ஏதோ பொம்மை படம் வச்சு யூடியூப் ஓப்பன் பண்ணி அரேபிக் குத்து இந்த மாதிரி பாட்டில், அது வந்து ஒரு பெரிய ஆபத்துன்றாங்க. அது என்னன்னு பார்ப்போம். இப்போ ஆவரேஜாக வந்து சில்ட்ரன்ஸும் சரி டீனேஜும் சரி ஒரு வாரத்துக்கு 44 hours வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்களாம். இந்த மாதிரி 23% சில்ட்ரன்ஸ் வந்து அவங்களால டெய்லி பேசிஸில் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஃபோனு இல்லை டேப் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி டிஜிட்டல் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாதுன்றாங்க. இதனால என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா, வெயிட் கெயின் ஆகும். ஏன்னா குழந்தை ஓடி ஆடி விளையாட ஒரே இடத்துல இருந்து ஃபோன் பார்க்கறதுனால வெயிட் கெயின் ஆகுன்றாங்க. இந்த ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், சரியான தூக்கம் வராதுன்னு, டைமிங் மாறும், அதனால் நம்ம ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காங்க தூக்கம் வராது, அந்த மாதிரி ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்றாங்க. கண் வலி அந்த மாதிரி ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம கண் சிமிட்டாமல் பார்க்கறோம்ல, கண் ட்ரை ஆகிடும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்ன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மசில் ப்ராப்ளம் வரும்ன்றாங்க, ஏன்னா ஃபோனை கீழே வச்சு குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கோம், பேக் பெயின் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்ன்றாங்க. அதுக்கப்புறம் மூடு டிஸார்டர்லாம் வரும்ன்றாங்க. இப்போ நம்ம என்சைட்டி அந்த டிப்ரெஷனு அதெல்லாம் சின்ன சின்ன வயசுலேயே வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த அதிகமாக ஸ்க்ரீன்ஸ் பார்க்குறது அதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆவரேஜாக ஒரு குழந்தை எவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் டைம் பார்க்கலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 வயசுக்குள்ளே ஸ்க்ரீனே பார்க்கக்கூடாது, அந்த டிஜிட்டல் டிவைஸே கொடுக்கக்கூடாதுன்றாங்க. 2 வயசு குழந்தைக்குள்ளே கொடுக்கவே கூடாதுன்றாங்க. 2 to 10 years வரைக்கும் குழந்தைங்கிட்ட 1 hour பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டீனேஜ் பசங்க, இந்த 18-19 வரைக்கும் இருக்க டீனேஜ் பசங்கள்லாம் வந்து அதிகபட்சம் 2 hours வரைக்கும் பார்க்கலான்றாங்க, அதுக்கு மேலே பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஸ்க்ரீன் டைமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிடும் போது ஃபோன் பார்த்துட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி டிவி பார்த்துட்டு அதை ஃபஸ்ட்டு நிப்பாட்டணுன்றாங்க. சின்ன பசங்கள்லாம் ஃபோன் இருந்தால் தான் சாப்பிடுவேனே சொல்லுவாங்க, அதெல்லாம் நிப்பாட்டணுன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது, நம்ம ஒர்க்குக்கே சரி ஃபோன் ரொம்ப முக்கியம், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பாக இருந்தாலும் சரி எல்லாமே மெயில் எல்லாமே அதில் தான் இருக்கும். அந்த ஒர்க்கிங் டைமை தவிர மீதி டைமெல்லாம் கம்மி பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கேம்ஸ் விளாடுறது அதெல்லாம் கம்மி பண்ண மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி படுத்துக்கிட்டே டிவி பார்க்குறது, படுத்துக்கிட்டே ஃபோன் யூஸ் பண்ணுறது அதை ஃபஸ்ட்டு இது பண்ணுன்றாங்க. இப்போ நம்ம சோஃபாவில் உட்காந்துட்டு நம்ம டிவி பார்க்குறதோ ஃபோன் பார்த்துட்டு இருந்தால் நம்ம டக்குன்னு அதுலேருந்து வெளியே வர முடியும். இப்போ நம்ம படுத்துக்கிட்டே யூஸ் பண்ணால் ரிலாக்ஸாக இருக்கிறதுனால அதுலேருந்து டக்குன்னு வெளியே வர முடியும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஃபோனு இந்த கம்ப்யூட்டரில் சோசியலைஸ் ஆகிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டுன்றாங்க. இன்டர்நெட் இருக்கிறது மூலிமா நம்ம உலகத்தில் இருக்க யார்கிட்ட வேணால் பேசலாம், ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். அதில் அதுக்காக நம்ம அதிலே சேட் பண்ணுறது, அதிலே குரூப்ஸ்லேயே இருக்குது அதெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம எதாவது ஃபோன் பண்ணோன்னா நம்ம ஃபோன் பண்ணி பேசிக்கலாம், இல்லை நேரில் போய் மீட் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எங்கள் ஃபோன் வந்தாலே கட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி டைமர் செட் பண்ணிக்கலான்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் போகலாம், நம்ம டைமர் செட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் உள்ளே போனால் மேலே அந்த 3 lines மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி யுவர் ஆக்டிவிட்டின்னு காட்டும், அதில் உள்ளே போயிட்டு நம்ம டைம் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம் அதை பார்த்துக்கலாம். அது கீழே வந்து செட் டைமர்னு இருக்கும், நம்ம 1 hour கழிச்சு நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணும் இந்த மாதிரி 1 hour கழிச்சு, அந்த மாதிரி டைம் செட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு. ஆனால் இந்த டைமிங்லாம் செட் ஆகாது, ஏன்னா நம்ம அலாரம் வந்தாலே ஸ்னூஸ் பண்ணி விட்டுட்டு தூங்குவோம், இந்த டைமிங் வந்தால் ஓகேன்ட்டு நம்ம திரும்பி யூஸ் பண்ணுவோம். அதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதா. இப்போ 1 hour ஆயிடுச்சு, ஆனால் நம்ம ஒர்க் இருக்குது. இப்போ நம்ம சோசியல் மீடியா கிரியேட்டராக இருக்கலாம், இல்லை ஒர்க்கு போயிட்டு இருக்கலாம். இப்போ நம்ம 1 hour முடிஞ்சிச்சு, 1 hour முடிஞ்சிச்சு சீக்கிரம் முடிக்கணும் அந்த மாதிரி பண்ணுவோம்ல, அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பெட்டு பக்கத்தில் சார்ஜ் போடக்கூடாதுன்றாங்க. பெட்டு பக்கத்தில் சார்ஜ் போடுறதுனால என்னாகும், டப்புன்னு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தால் எடுத்து பார்க்குறோம், இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணுற அதிகமாக, அதனால் பெட்டு பக்கத்தில் போடக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாபியை டெவலப் பண்ணிக்கணுன்றாங்க. நம்ம போர் அடிக்கிறது தானே ஃபோன் யூஸ் பண்ணுறோம், போர் அடிக்காமல் இருக்க ஏதாவது ஒரு ஹாபி, ட்ராயிங்கோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஹாபி டெவலப், ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டால் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபோனு இந்த மாதிரி இன்டர்நெட் இருக்கிறதுனால இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், நம்ம எதாக இருந்தாலும் போய் டக்குன்னு ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணிடலாம். அதுக்கு போகாமல் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறது, இது ஒரு டவுட் இருக்குது இந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கலாம் ஃபஸ்ட்டு, இல்லை நம்மக்கிட்ட இருக்க புக்ஸை வச்சு பார்க்கலாம், லைப்ரரி அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் ஏதாவது சர்ச் பண்ணால், அதுக்கப்புறம் வேலைக்கு ஆகலைன்னா நம்ம இன்டர்நெட் போகலாம் அதை மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று முக்கியமான சொல்கிறாங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. அது நம்ம மூடே ஸ்விங் பண்ணி விட்றோன்றாங்க. நம்ம எதாவது கெட்டதாக எதாவது பார்த்துருப்போம், இல்லை இவன் இவன் இப்படி பண்ணுறான் அந்த மாதிரி சார் நம்ம வேஸ்ட்டு போல அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காலையிலையும் நைட்டு தூங்கும் போதும் ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாதுன்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு 30 minutes அது ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க.
இதை பற்றி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, காலைல எனக்கு ஃபோன் யூஸ் பண்ணாதான் அந்த தூக்கமே தெளியுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம எங்கே பயங்கரமாக போயிட்டுருக்கோம் போல, போக போக என்ன நடக்கும்னு தெரியும். அதுதான் நம்ம அந்த ஸ்டேஜை தாண்டிட்டோம். இப்போ ஃபோன்லாம் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஒரு நாள் ஃபோன் தொலைஞ்சிட்டாலே நம்மளால நம்ம ஏதோ இப்போ ஒரு டெய்லி லைஃப்லேருந்தே வெளியே வந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்காது நம்ம ஃபோன் இல்லைனா எழுக்க முடியாதான். ஆனால் ரொம்ப அது நம்மளை இது பண்ணுற, நம்ம தான் அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆகிடுக்கணும். அதெல்லாம் நம்ம பார்த்து உஷாராக தான் இருக்கணும்.